கிரீன்விச் தீர்க்கரேகையில் மதியம் ஒரு மணியாக உள்ளபோது இந்திய மத்திய தீர்க்கரேகையின் தள நேரம் எவ்வளோ? 6:30 PM. உலகில் பின்வருவனவற்றுள் மிகப்பெரிய சேவை தொழில் எது? சுற்றுலா. கீழ்காணும் திட்டங்களில் எது வேலைவாய்ப்பு அதிகரிப்பதுடன் தொடர்புடையது? ஸ்வரன் ஜெயந்தி கிராம சுவரஜோர் திட்டம். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கான ஆப்ஷன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தும் பொறுத்துக்க தான் இதுக்கான ஆப்ஷன் ஏ. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதனால் நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப் பண்ணவங்க எல்லாருமே இதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது. ஹம்போல்ட் நீரோட்டம் எவ்வாறாகவும் அறியப்படுது? பெரு நீரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படியும் நம்ம சொல்லலாம். கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது. கடல் புகை சாதாரணமாக காணப்படும் ஆர்க்டிக் பகுதி. பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்களில் சரியானவைகள் எவை? மண் மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி, இலைகள், தாதுக்கள் மற்றும் உயிர் மட்டுகளால் ஆனவை, இவைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்தே அமைகின்றது, அனைத்து மண் வகைகளும் வளர்ச்சி அடைந்த குறுக்கு வெற்று தோற்றத்தை கொண்டிருக்கும். இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? அலகாபாத். சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? பக்ரா நங்கள் அணை.